ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி விஐபி நோட்ஸ். நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்த்து வரோம். நெட்டில் நீங்கள் சாஃப்ட் காப்பியாக டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஹோல் புக் தான் டவுன்லோட் ஆகுது. நான் வேறு வேறு சைட்டில் டவுன்லோட் பண்ணுறப்போ வேறு வேறு டேட்டாவில் இருக்கக்கூடிய ரெண்டு புக்கு எனக்கு கிடச்சிது. அதாவது நாம் பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு புக்குமே 2019 எடிஷன் தான். ஒன்றில் இரண்டில் அப்படின்ற செய்யுள் பகுதிக்கு பதிலாக தமிழ் மரபு அப்படின்ற செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு புக்கை பொறுத்தளவுக்கு உரைநடை மற்றும் இலக்கண பகுதியில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஆனால் செய்யுள் பகுதியில் மட்டும் சில சேஞ்சஸ் இருக்குது. நாம் இந்த சேஞ்சஸை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செய்யுள் பகுதியை பொறுத்தளவுக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த செய்யுள் பகுதிகளோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த செய்யுள் பகுதியும் அந்தந்த இயல்களில் சேர்த்து பார்க்க போகிறோம். இதற்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து அந்தந்த வீடியோவுக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். செய்யுள் பகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 செயல் பகுதிகளுக்கு பதிலாக வேறு 4 செயல் பகுதிகள் கொடுத்துருக்காங்க. இதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த சின்ன இன்ட்ரோ. போன வீடியோவில் முதல் இயலில் இருக்கக்கூடிய செயல் பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் 2வது இயலில் இருக்கக்கூடிய செயல் பகுதி பார்க்க போகிறோம். எல்லாம் வகுப்பு முதல் பருவத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். காடு அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போகிறோம். ஒரு நாட்டினுடைய வளம் அப்படின்றது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய காடுகளின் அளவை வச்சு தான் மதிப்பிடுறாங்க. அதாவது காட்டின் வளம் தான் நாட்டினுடைய வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையான செயல் தான். இதில் உங்களுக்கு பிடிச்ச சில வரிகளை நோட் பண்ணி அந்த வரிகளை மையப்படுத்தி இந்த பாடலுக்கான பொருளை வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த செய்யுள் இருக்கக்கூடிய பொருள் கொள்க பார்க்க போகிறோம். ஈன்று அப்படின்னா பெற்று, கொம்பு அப்படின்னா கிளை, அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அப்படின்னு அர்த்தம். அடுத்து கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திர, நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்புன்னு அர்த்தம். இதில் சரவம்னாலும் சர்ப்பம்னாலும் பாம்பு தான். இதில் கொடுத்துருக்கக்கூடிய விடமுள்ள பாம்பு அப்படின்னா விஷமுள்ள பாம்பு அப்படின்னு அர்த்தம். விடுதி அப்படின்னா தங்குமிடம், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த செயல் ஏற்றின ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம். காடு அப்படின்ற செயல் பகுதியை ஏற்றினவங்க யாருன்னா சுரதா அவர்கள். சுரதா அவர்களுடைய இயற்பெயர் என்னென்னா ராசகோபாலன். அதே மாதிரி பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னென்னா சுப்ரதினம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாரதிதாசன் அவர்கள் வந்து பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பெயரை பாரதியனுடைய தாசன் பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி ராசகோபாலன் அவர்கள் வந்து பாரதிதாசன் மீது பற்று கொண்டதுனால பாரதிதாசனுடைய இயற்பெயரான சுப்ரத்தினம் அப்படின்றத சுப்ரத்தினத்துடைய தாசன் சுப்ரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இந்த சுப்ரத்தின தாசன் அப்படின்றதோட சுருக்கம்தான் சுரதா அப்படின்ற பேர். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பயன் கொடுத்துருக்காங்க. சுரதா அவர்கள் வந்து உவமைகளை வச்சு பாடுவதில் மிக சிறந்த வல்லவராக இருந்திருக்காங்க. அதனால் சுரதா அவர்களுக்கு உவமை கவிஞர் அப்படின்ற இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது. அடுத்து சுரதா அவர்கள் என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் அப்படின்ற நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த காடு அப்படின்ற செயல் பகுதி வந்து எதுலேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, சுரதா கவிதைகள் அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய இயற்கை எழில் அப்படின்ற பகுதியிலிருந்து எழுதியிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான பயன் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து கிளிக்கண்ணி அப்படின்ற ஒரு பாவகையை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிளிக்கண்ணி அப்படின்றது என்னென்னா, கிளியோட மொழி வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இனிய சொற்களை பேசக்கூடிய ஒரு பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தோடு பாடக்கூடிய இசைப்பாடல் தான் கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து காடு அப்படின்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த செயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றுவேட் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாடல் கொடுத்துருக்காங்க. நெஞ்சில் உரமும் இன்றி, நேர்மை திறமும் இன்றி, வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய் சொல் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி, நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. இந்த பாடலை எழுதுனது யாருன்னா பாரதியார் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த பாடலும் கிளிக்கண்ணி வகையை சேர்ந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதையும் குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வாழை
கன்றை ஈன்றது. அதுக்கப்புறமா காடு எல்லாம் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு புரியும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்தளவுக்கு நமக்கு விதிகளை வச்சு தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த சொற்களில் வரக்கூடிய விதிகளை தெரிஞ்சுக்கணும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு உயிர்வரின் முக்குரல் மெய்வெட்டு ஓடும் அப்படின்ற விதியின்படி இந்த நிலைமொழி ஈட்டில் இருக்கக்கூடிய உகரம் வந்து போயிடும். அதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய டகர மெய்யெழுத்தும் இந்த எகரமும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி காடு கூட்டல் எல்லாம் அப்படின்ற சொல் வந்து காடெல்லாம் அப்படின்னு சேர்ந்துருக்கு. நாம் சொல்லக்கூடிய இந்த விதிகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா விதிகளை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவற்றுக்கான விளக்கங்களை நாம் இலக்கண பகுதியில் தனியாக பார்க்கலாம். அடுத்து கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படின்ற சொல்ல சேர்த்தெழுதணும் அப்படின்னா கிழங்கெடுக்கும் அப்படின்னு சேரும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு அதே ரெண்டு விதிகள் தான் வந்திருக்கு. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி இந்த நிலைமொழியில் ஈட்டில் இருக்கக்கூடிய கூவை பிரித்தோம் அப்படின்னா எக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். அதில் இருக்கக்கூடிய உகரம் வந்து போயிடும். அதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய அந்த இக் அப்படின்ற எழுத்தும் எகரமும் சேர்ந்து கே அப்படின்னு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி சேர்ந்து கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படின்ற வார்த்தை கிழங்கெடுக்கும் அப்படின்னு சேர்ந்திருக்கு. இதோட இந்த செய்யுள் பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்ததா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். இந்த செய்யுள் பகுதியை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாத்தாவினுடைய தாத்தா காலத்தில் நடப்பட்ட ஒரு மரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மரத்தினுடைய சிறப்புகள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த செய்யுள் பகுதி வந்து ரொம்ப சிம்பிளான செய்யுள் பகுதி தான். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சில வரிகளை வந்து நோட் பண்ணி அதை வகைப்படுத்தி இந்த ஹோல் ஸ்டோரியாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த செய்யுள் பகுதியை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கலாம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற செய்யுளை இயற்றவங்க யாருன்னா ராஜா மார்த்தாண்டன் அவர்கள். இவங்க வந்து கவிஞராகவும் இதழாளராகவும் கவிதை திறனாய்வாளராகவும் இருந்திருக்காங்க. ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் வந்து எந்த சிற்றிதழை நடத்தினாங்க அப்படின்னா கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் வந்து ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசு வாங்கியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான குறிப்பு, சிறந்த தமிழ் கவிதைகளை வந்து தொகுத்து கொங்குதே வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் வந்து நூலாகவும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற செய்யுள் பகுதி வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்று பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன பாடல் கொடுத்துருக்காங்க. கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முக்கள். அடுத்து குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே வானம் தானாக உருவானது அப்படின்ற சில வரிகள் கொடுத்துருக்காங்க. இந்த வரிகளை எழுதுனது யாருன்னா கலாப்பிரியா அவர்கள். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்பட்டது என்னன்னா கோழி குண்டு. அடுத்து சுட்ட பழங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுபவே எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்து பெயர் அரியா அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா பெயர் கூட்டல் அரியா அப்படின்னு பிரியும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு என்ன விதி வந்திருக்கு அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இந்த ரகரமையும் அகரமும் சேர்ந்து இயற்கூட்டல் ஆ ர அப்படின்னு மாறி பெயர் கூட்டல் அரியா பெயர் அரியா அப்படின்னு சேர்ந்திருக்கு. அடுத்து மனம் இல்லை அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை அப்படின்னு பிரியும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கும் அதே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற ஒரே ஒரு விதி தான் வந்திருக்கு. அதாவது இந்த மகரமையும் இகரமும் சேர்ந்து இம் கூட்டல் இ அப்படின்றது மீ அப்படின்னு மாறி மனம் கூட்டல் இல்லை அப்படின்ற சொல்லு மனமில்லை அப்படின்னு சேர்ந்திருக்கு. அடுத்து நேற்று கூட்டல் இரவு அப்படின்றத சேர்த்து எழுதணும் அப்படின்னா நேற்றிரவு அப்படின்னு சேரும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு இந்த நிலைமொழி ஈட்டில் இருக்கக்கூடிய இந்த ரூ அப்படின்ற எழுத்தை பிரித்தோம் அப்படின்னா இர் கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். இந்த சொற்களை பொறுத்தளவுக்கு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி இந்த இர் கூட்டல் ஊவில் இருக்கக்கூடிய உகரம் போயிடும். அதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய ரகர ஒற்றும் இந்த இகரமும்
உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இருக்கூட்டல் ஈ ரி அப்படின்னு மாறி நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு அப்படின்னு மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாவது இயலை பொறுத்தளவுக்கு நிறைய டேட்டா இருக்கிறதுனால இதை தனித்தனியாக ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற ரெண்டு செய்யுள் பகுதி பார்த்துருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட் வீடியோவில் மீதம் இருக்கக்கூடிய திருக்குறளும் எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய ஓடை அப்படின்ற செய்யுள் பகுதியும் பார்க்க போகிறோம். நாம் போடக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா டேட்டா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.